Hi friends, good morning. Ashok from my export and my export training academy. And then for last episode la vandu number of questions mari episode wise nariya questions la ketitirukinga idha pathina ungalku Kerala Vellur Sri Lanka Muscat Malaysia la adha nariya questions vandirukku so idha paakradhu ungalku helpful ah irukum na nanikiren. Okay, now we'll go to the question area right now. Which currency I should use while export? Krishna nu solittu Vellur la nu ketirukkaru. Okay, the thing is export business is common for all currency. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா USD தான் நீங்கள் வந்து கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, ஸ்ரீலங்காக்கு அனுப்புகிறீங்க, துபாய்க்கு அனுப்புகிறீங்க, மஸ்கட்டுக்கு அனுப்புகிறீங்க, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறீங்க, யூஎஸ் யூகே எங்கே அனுப்பிச்சாலும் சரி, உங்களுடைய கொட்டேஷன் வந்து USD தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த USD பண்ணும்பொழுது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்னன்னாக்கா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து இன்றைக்கி கொட்டேஷன் அனுப்புகிறீங்க அப்படின்னாக்கா சரக்கு அனுப்புறதுக்கு இட் கோயிங் டு டேக் 10 to 15 days ஆகும். அந்த 10 to 15 டேஸ்க்குள்ளே அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் எப்படி சார் பண்ணுறது? இன்கேஸ் இப்போ 70.6 இருக்குது, அது வந்து 71 ஆகிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். இன்கேஸ் 69 ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? லாஸ் வரும் இல்லையா? அதை வந்து எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறது? அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இஷ்யூ வரும்போது அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை ஐ வில் எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ் இந்த கிளாஸ். ஸோ நவ் த கொஸ்டின் இஸ் என்ன கரன்சி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் யூஎஸ்டி. யூஎஸ்டி தான் நீங்கள் எந்த கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் யூஎஸ்டி தான் நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? கொஸ்டின் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஎஸ்டி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். த செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ஐ கோட் அண்ட் ஆர்சிஎம்சி அப்படின்னு கேட்டு பாபு கேரளாலேருந்து கேட்டிருக்காரு. வாட் இஸ் ஐ கோட் அண்ட் ஆர்சிஎம்சி? திஸ் சத்த திங்ஸ் ஆர் பேசிக் திங்ஸ். நான் உங்களுக்கு லாஸ்ட் எபிசோடில் கூட சொல்லியிருந்தேன் ஐ கோடு அண்ட் ஆர்சிஎம்சி வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் போத் ஐ கோட் அண்ட் ஆர்சிஎம்சி. ஸோ ஐ கோடுன்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். ஸோ சிம்பிளி லைக் யுவர் பாஸ்போர்ட். உங்கள் பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் ஃபாரின் போக முடியுன்ற மாதிரி ஐ கோடு இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பேசிஸே இல்லை இம்போர்ட் பேசிஸே பண்ண முடியும். ஆர்சிஎம்சின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். அந்த ரிலேட்டடான ப்ராடக்ட்டை பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஜிடபிள்ஸ் ரைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்பீட்டா சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். அண்ட் தென் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் பண்ணும்போது அப்பேரல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். அண்ட் தென் கார்டமம் பிளாக் பேப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறீங்க, சில்லி ரெட் சில்லிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பைஸ் உங்களுக்கு வேணும். கோக்கனட் பண்ணும்போது கோக்கனட் போர்டுலேருந்து வேணும். இப்போ கோக்கனட் சில பேர் வந்து டவுட் என்ன வரும்னா கோக்கனட் இருக்குது, காயர் இருக்குது, காயர் பித்து இருக்குது, இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சார், இதுக்கு கோக்கனட் போர்டோட சர்டிஃபிகேட்டே காயர் காயர் பித்துக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். பட் டிஃப்ரெண்ட் தான். பட் கோக்கனட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோக்கனட் போர்டோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். காயர் யூஸ் பண்ணும்போது காயர் பித்துக்கு வந்து தனியாக வந்து காயர் போர்டோட சர்டிஃபிகேட் தனியாக இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ரெஸ்ட் ஆஃப் தட் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பண்ண முடியாது. இதுதான் பேசிக் திங்ஸ் அதுக்கு. ஓகே, அண்ட் தென் டெல் மீ அபவுட் த ஃபிமா டெக்ளரேஷன். குட் கொஸ்டின். அரவிந்த் ஃப்ரம் மஸ்கட் கேட்டிருக்காரு. ஓகே, ஃபிமா டெக்ளரேஷன்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட்டிங். ரொம்ப லாங் நம்மளே லெங்க்தியாக பேசணும். ஃபிமா டெக்ளரேஷன்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு 1 இயர் பேக் ஒரு இன்டர்வியூவில் இருக்கும்பொழுது ஒரு லேடி வந்து எனக்கு கால் பண்ணாங்க. சார், நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டேன், கிளைண்ட் வந்து அமௌண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு, பட் அமௌண்ட் எனக்கு இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிட்வீன் த INR டு டாலர் டாலர் டு INR? வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த போத்? இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் இருக்கிறது தான் இந்த ஃபிமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்றது உங்களுக்கு எப்போ வரும்? அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்த ஃபிமா டிக்ளரேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபாரினுக்கு ஆஸ்திரேலியா ஆகட்டும் இல்லை யூஎஸ் ஆகட்டும் யூகே ஆகட்டும் நீங்கள் வந்து ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னும் பொழுது ஸோ அங்கேருந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்னில் வரும்போது உங்களுக்கு டாலரில் தான் வரும். உங்கள் பேங்க்குக்கு அது ஐசிஐசிஐ இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சி இருந்தாலும் வாட் எவர் மேபி உங்களுக்கு டாலரில் தான் வரும். டாலரில் வரும்போது பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் ஆர் மெயில் வரும். உங்களுக்கு அந்த மெயில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வைட் ரெமிட்டன்ஸ். இன்வைட் ரெமிட்டன்ஸ்னு வரும்பொழுது உங்களுக்கு எத்தனை டாலர் அங்கேருந்து வந்திருக்குன்றது அந்த இன்வைட் ரெமிட்டன்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8,500 டாலர்ஸ் இல்லை 2,500 டாலர்ஸ் இந்த சோன்ஸோ கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி வரும்பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டோட பேர் தான் ஃபிமா டிக்ளரேஷன். சரிங்களா? ஃபிமா டிக்ளரேஷன் அண்ட் கேஒய்சி, இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அங்கே கொடுக்கணும். ரெண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்து ஆஃப்டர் 24 hours உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபிமா டிக்ளரேஷன் இஸ் மேண்டரி. ஸோ இதனால தான் நான் சொல்கிறது என்னன்னாக்கா கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது பர்டிகுலர் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுங்கள். பர்டிகுலர் பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் பிரான்ச்சஸ் என்ன பிரான்ச்சஸ் இருக்குது, எஸ்எம்இ பிரான்ச்சில் மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து சில பேருக்கு நிறைய கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சார் நான் வந்து இப்போ ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஒரு பேங்க்கில் இருக்குது,
இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்எம்ஏ பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள், நீங்கள் அந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒரு இஷ்யூவும் உங்களுக்கு கிடையாது. சேம் டு சேம் பேங்காக இருக்கும்போது, ஐசிசிஐ பேங்க் வந்து இப்போ வந்து தூத்துக்குடியில் இருக்குது, சென்னையில் வந்து எஸ்எம்ஏ பிரான்ச் இருக்குது, தூத்துக்குடியில் இல்லை அப்படின்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிரான்ச்சை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது த்ரோ நீங்கள் நெட்டில் தான் பண்ண போகிறீங்க, கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸி. ஸோ ஆன்சர் ஃபார் த க்வெஸ்சன் இஸ், இந்த ஃபிமா டிக்ளரேஷன்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபாரின்லேருந்து அமௌண்ட் வரும்போது டாலரில் வரும், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்க்லேருந்து உங்கள் லெட்டர் வரும், இந்த லெட்டர் பேர் தான் இன்வைட் ரெமிட்டன்ஸ். இன்வைட் ரெமிட்டன்ஸ் வரும்பொழுது உங்களை லெட்டர் பேட்லேருந்து ஃபிமா டிக்ளரேஷன் கொடுக்கணும், பேங்க்கோட லெட்டர் பேட்லேருந்து கேஒய்சி கொடுக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் கொடு சரண்டர் பண்ணிங்கனா பேங்க்கில், உங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சரண்டர் பண்ணிங்கன்னா, வித்தின் 24 ஹவர்ஸில் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.